வயசான பெண்ணோட செக்ஸ் வச்சுக்கிட்டால் உடம்பு ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் எங்கே பானம் வரலம்னா, உங்கள் நோக்கம் வந்து நீண்ட நேரம் செக்ஸில் ஈடுபடணும்னா, முதல்ல நீண்ட நேரம் பண்ணது எத்தனை நிமிடங்கள் நீங்கள் கணக்கு போட்டுக்கணும். பெட்ரூமில் வந்ததுலேருந்தே கால்குலேட் பண்ணுறீங்களா? துணி எடுத்துட்டு பிறகு கால்குலேட் பண்ணுறீங்களா? இல்லை ஆனர் நீங்கள் பூமியில் நடக்கணும், ஆகாயத்தை பறக்கக்கூடாது. யாராவது ஃப்ரெண்டு சொன்னால் நான் அரை மணி நேரம் பண்ணேன், முக்கால் மணி நேரம் பண்ணேன்னா பேசணும் கிடையாது. நம்ம கம்பேர் பண்ணிக்குவோம், உனக்கு எவ்வளோடா. நான் நம்ம சமுதாயத்தில் ஒரு தவறான கருத்து இருக்குது, ஃபஸ்ட் நைட் பண்ணால் தான் வந்து ஆணுன்னு சொல்லிட்டு மதிப்பாங்கன்ட்டு. இதில் வேறு சொந்தக்கார வேறு தூண்டி விடுவான், ஏன் மச்சான் நீ வந்து முதல் நாள் ஒன்றும் பண்ணலன்னா அந்த பொண்ணு மதிக்காதுடா உன்னை. அது கேட்ட உடனே எனக்கு இன்னும் பயம் ஆகிடும். அந்த ஓன்னு அழுது என்ன, அவனால் ஒன்றும் பண்ண முடில சார். சரி, அவனால் ஒன்றும் பண்ண முடில, நீங்கள் ஏதாவது பேசுனீங்களா? நான் ஒன்றும் பேசல சார், ஆண்டேன் சார் முதல்ல பண்ணணும். வந்த உடனே அந்த அண்ணன் அப்பாவோ ஆடுவார், சார் நீங்கள் அநியாயம் பார்த்தீங்களா? என்ன அநியாயம்? 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பொண்ணு கல்யாணம் பண்ண சார், என் பொண்ணு கழுத்தார் தாட்டாங்க சார். யோ, உன் கஷ்டம் 6 லட்சமா? நல்லா டிவி வாங்குறீங்க, வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக அட்டகாசமாக ப்ளக் பண்ணுறீங்க, ஆன் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணல, எப்படி இருக்கும்? கடைக்காரன் ஏமாத்துறாங்க தானே இருக்கும். அதே மாதிரி ஒரு 6 லட்சம் கடை வாங்கி ஒரு மாப்பிள்ளையை விறக்க வாங்கிட்டார். மாப்பிள்ளை வேலை செய்யலைன்னா கஷ்டமாக தானே இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஸ்போம் கவுண்ட் குறைவா இருக்குமா, அதனால அவங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா? உங்க சந்தேகம் எனக்கு புரியுது. டயபெட்டிஸ்னால ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகாது. ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாகிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஸ்பெர்ம் கவுண்ட் அஃபெக்ட் ஆச்சுன்னா குழந்தை பிறக்கிறது கஷ்டம். எதுக்கு இல்லாமல் போகணும்னு சொல்ல மாட்டேன்றேன்னா, மெடிக்கலாக டெக்னிக் அட்வான்ஸ் ஆகி நம்மளுக்கு டெஸ்ட் டியூப் பேபிலாம் வந்திருக்காங்க, இக்ஸின்னு சொல்லுவாங்க, அது மூலமாக கூட குழந்தை பெற்றுக்கலாம், ஒரு உயிரணுக்கள் இருந்தால் கூட. இதுக்கு விவரமான பதில் வந்து நம்ம அடுத்த இஷ்யூஸ் வருது இல்லையா, நம்ம ப்ரெசன்டேஷன்ஸ் டயபெட்டிஸ் பற்றி பேசுகிறப்ப விளக்கமாக பேசுகிறேன். அதே மாதிரி குழந்தை இல்லாமல் போனதுக்கு என்ன காரணங்கள், அது என்ன செய்யணுன்னு தனியாக சொல்லித்தர்றேன். இப்போத்துக்கு உங்கள் கேள்விக்கு பதில் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் உயிரணுக்கள் எண்ணெய் கம்மியாக நான் சொல்ல முடியாது. புல் அவுட் எட்ஜிங் டெக்னிக் பண்ணுறது ஹெல்த்தியான ப்ராக்டிஸா? அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல, பட் நான் நினச்சிக்கிறேன், அதாவது செக்ஸில் ஈடுபட்டு விந்து வெளியே வர டைமில் ஆணுறுப்பு வெளியே எடுத்து விந்து வெளியே விடுறது, அதுக்கு ஆங்கிலத்தில் பேர் காய்டஸ் இன்டரப்டஸ். அதாவது கர்ப்பம் வராமல் பார்த்துக்கிறதுக்காக, விந்து வந்து பெண் உறுப்பில் ஜனன உறுப்பில் படாமல் இருக்கிறதுக்காக ஆணுறுப்பு வெளியே எடுத்து வெளியிடுறது. அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன், ஹெல்த்தியாக அன்ஹெல்த்தினு கூட சொல்ல மாட்டேன். ஆனால் ஒன்று, இது மாதிரி ஈடுபடுறப்ப என்ன ஆகும், எப்போவுமே உங்களுக்கு மனசில் கான்ஸ்டண்ட்டாக ஐயோ வந்துடுமோ என்னமோ, வந்துடுமோ என்னமோ, அப்போ செக்ஸில் என்ன சுகமே இருக்கும்? அதுக்கு செக்ஸில் ஈடுபட்டு என்ன பிரயோஜனம்? அது ஈடுபடாமல் இருக்கலாமே. அந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோலாக இருந்தோம்னா நம்மலாம் சாதாரண மக்கள் கிடையாதுங்க, நம்மலாம் பெரிய பெரிய சித்தர்களாகவோ சாமியார்களாலாம் போகணும். என்ன கேட்டோம்னா, குழந்தை வேணான்னு நினச்சிங்கன்னா, தள்ளி போடலாம்னு நினச்சிங்கன்னா, பல குடும்ப கட்டுப்பாடு முறைகள் இருக்குது, அது பயன்படுத்துங்க. இது அந்த அளவுக்கு எனக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கோ அட்வைஸ் பண்ணுறதுக்கோ நான் எனக்கு விருப்பப்படல. நான் வந்து ஆனால் இது அன்ஹெல்த்தியும் நான் சொல்ல மாட்டேன், சுகத்தை அனுபவிக்க முடியாது உங்களால். தன்னை விட வயசுல பெரிய பொண்ணோட உறவு வச்சுக்கிறது ஒரு ட்ரெண்டாகவே போயிட்டு இருக்கு, இதனால ஏதாச்சும் பிரச்சனைகள் வருமா? வயசான பெண்ணோட செக்ஸ் வச்சுக்கிட்டா உடம்பு ரீதியாக எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் எங்கே பானம் வரலம்னா, ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரலாம். ஏன்னா அந்தம்மாவுக்கு ஏற்கனவே வயசாச்சு, ஓரளவுக்கு அனுபவம் வந்திருக்கு, வாழ்க்கையை பற்றியும் புரிஞ்சிருக்கு, அவங்க சொல்கிறது யங்ஸ்டருக்கு பிடிக்காமல் இருக்கலாம், அவ்வளோதான் தவிர
உடம்பு ரீதியாக எந்த கோளாறும் கிடையாது. ரெண்டு பேரும் ஆசைப்பட்டால், ரெண்டு பேரும் ஜெனரல் ஆரோக்கியம் உடம்பு நிலை நல்லா இருந்தால் எந்த பிரச்சனையும் வராது. ஜென்ரலாக ஆப்போசிட் ஜெண்டர்ஸோட தான் அட்ராக்ஷன் இருக்கும். ஆனால் இந்த கே லெஸ்பியன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு ஏதாச்சும் சயின்டிஃபிக்கலாக ரீசன் இருக்கா? சயின்டிஃபிக்காக ரீசன் கிடையாது, கடவுள் தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஆங்கிலத்தில் ஹெட்ரோசெக்ஷுவல்னு சொல்லும், ஆர் இருப்பால் வாழ்க்கையாளர்கள்னு சொல்லலாம். நம்மளை பற்றி நம்ம இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சியாக பிறந்தோம், ஏதோ பிறந்துட்டோம், அது இருக்கு வந்திருக்கு, அவ்வளோதான் நமக்கு. அதே மாதிரி அவங்களும் வந்து நான் ஓரண சேர்க்கையாளராக இருக்கணும்னு நினச்சிட்டு பிறக்கலை, பிறந்த பிறகு இயல்பு கொடுத்துருக்கு. அதுதான் காரணம். நாலு தியரி இருக்குது, அதாவது ஜெனட்டிக் தியரி, ஜீன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, குரோமோசோம்ஸ், அதில் கோளாறு இருந்தால் வரலாம், ஆனால் இது ப்ரூவ் ஆகலை. ரெண்டாவது வந்து ஹார்மோன், அதாவது இந்த ஓரண சேர்க்கை ஆளில் ஆணுடைய ஹார்மோன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ப்ரூவ் ஆகலை. மூணாவது வந்து சைக்கோ அனலிட்டிக் தியரி, அதாவது ஒரு பையன் சின்ன வயசில் அப்பா வந்து ரொம்ப சாதுவாக இருந்து அம்மா ரொம்ப டாமினேட்டாக இருந்தாங்கன்னா, அப்பா அம்மா மேலே கோபமும் அப்பா மேலே பரிதாபமும் ஏற்பட்டு அப்பா மேலே ஆசை வரும், இன்னொரு ஆணும் வந்து அப்பா அம்மா இருப்பான், அதனால் இங்கே சேர்கிறதுக்கு ஆசை வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படியும் கிடையாது. நிறைய பேர் ஓரணிக்க சாணல் ஆளரை வந்து நல்ல ஃபங்க்ஷனல் ஃபேமிலி, அதாவது அப்பா அம்மா சண்டை போடாமல் சந்தோஷமாக இருந்தவங்க ஃபேமிலியில் பிறந்திருக்காங்க, அதுவும் ப்ரூவ் ஆகலை. கடைசியாக நாலாவது தேதி என்னன்னா பேர் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது 10% கும்பலாக இருப்பாங்க. நம்ம சினிமாவில் பார்த்துருப்பீங்க, ஹீரோட தொக்கை ஒரு 10 பேர் இருப்பாங்க, 5-6 பேர், 10 பேர் பாட்டுக்கு ஒரு தந்தானா தானா போட்டு கலாட்டம் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி 10 பேர் கும்பலாக இருக்கிறப்போ 10 பேரில் 8 பேருக்கு ஆண் மேலேயே ஆசை இருந்ததுன்னா, அப்போ எனக்கு ஆண் மேலே ஆசை இல்லைன்னா என்ன குறைய நினச்சிக்க போகிறாங்க, என்னை வந்து கேவலமாக நினச்சிக்க போகிறாங்க நினச்சிட்டு மாற நான் மாறப்போகிறேன்ட்டு, அந்த மாதிரியும் கிடையாது. பிறந்தப்போ உங்களுக்கு இயல்பு என்ன கொடுத்துருக்கோ கடைசி வரைக்கும் அப்படி தான் இருப்பீங்க நீங்கள். சயின்டிஃபிக்காக இது வரைக்கும் எதுவுமே கண்டுபிடித்தது கிடையாது. இது எப்படி நம்ம சொல்கிறோம்னா, லெஃப்ட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, சில பேரை வந்து லெஃப்ட் ஹேண்டு தான் எழுதுவாங்க, லெஃப்ட் ஹேண்டில் விளையாடுவாங்க, கிரிக்கெட்டில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க, அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்டில் சாப்பிட்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க தப்புன்னு சொல்ல முடியுமா, ஏன்னா தெரியாது. அதே மாதிரி தான் அது கூட அவங்கள ஏற்றுக்கணும் மாதிரி இவங்களும் நம்ம ஏற்றுக்கணும், அவ்வளோதான். இன்டர் கோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாஸ்டர்பேஷன் பண்ணிட்டு பண்ணால் லாங் டியூரேஷனில் செக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கே, இது எந்த அளவுக்கு உண்மை? சிம்பிள் ஆன்சர், உண்மை கிடையாது. ஏன்னா ஒரு வாட்டி சுயநலம் பண்ணி விந்து வெளியே எடுத்த பிறகு விருப்பத்தை நான் பார்த்துக்கணும், டைம் ஆகுங்க. ஆணை பொறுத்த வரைக்கும் செக்ஸில் ஈடுபடுறப்போ முதல்ல ஒரு மனசில் ஆர்வம் இருக்கணும், தூண்டுதல் கிடைக்கணும், அப்புறம் உணர்ச்சி வசப்படுவோம், அதுக்கப்புறம் உணர்ச்சி வசப்பட்டது படிப்படியேறி உச்சக்கட்டத்துக்கு போகும், உச்சக்கட்டத்தில் விந்து வரும். ஆணில் விந்து வந்த பிறகு கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவைப்படுது, அந்த ரெஸ்ட்டு வயசை பொறுத்திருக்கு, ஜென்ரல் ஹெல்த் பொறுத்திருக்கு, மனநிலை பொறுத்திருக்கு. ஆகினால ஒருத்தர் நீங்கள் விந்து வெளியெடுத்துட்டிங்கன்னா உடனே செக்ஸ் தயாராக முடியாது. ரெண்டாவது, உங்கள் நோக்கம் வந்து நீண்ட நேரம் செக்ஸில் ஈடுபடணும்னா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, முதல்ல நீண்ட நேரம் பண்ணுறது எத்தனை நிமிடங்கள் நீங்கள் கணக்கு போட்டுக்கணும். நீங்கள் பூமியில் நடக்கணும், ஆகாயத்தை பறக்கக்கூடாது. யாரோ ஃப்ரெண்டு சொன்னால் நான் அரை மணி நேரம் பண்ணேன், 3/4 மணி நேரம் பண்ணேன்னா பேசும் கிடையாது. மாஸ்டர்சன் ஜான்சன், நவீன பாலியல் மருத்துவம் ஆராய்ச்சி பண்ணவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆண் தன்னுடைய ஜனன உறுப்பை பெண் உறுப்பில் செலுத்தி மூமெண்ட் பண்ண பிறகு நான் ஸ்டாப்பாக, அதாவது நிறுத்தாமல் நேராக பண்ணிட்டு இருந்தாங்கன்னா 2 நிமிஷத்துக்கு மேலே தாங்க முடியாது. இப்போ எப்படி சார் என்ன அர்த்தம்னா, முதல்ல முன் விளையாட்டு ஃபோர்ட் பேரை ஈடுபட்டு பெண்ணுக்கு நல்லா தூண்டிவிட்டு
அவங்களுக்கு ஆசைப்பட்ட பிறகு ஒரு நிச்சயம் ஆசைப்பட்ட பிறகு நீங்கள் சேருங்க. அப்போ ரெண்டு பேருக்கும் இன்பம் கிடைக்கும். நீங்கள் ரெண்டு நிமிஷம் வந்தாலும் கூட அவங்க ஒன்று பட்டிருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு நிமிஷத்தில் கூட வந்துடலாம், அது போதும் இல்லையா. செக்ஸில் இன்பம் தான் நோக்கம்னா டைம் கிடையாது, ரெண்டு பேருக்கும் இன்பம் கிடைச்சதான் தான் முக்கியம். அது அரை நிமிஷமாக இருந்தால் என்ன, அரை மணி நேரமாக இருந்தால் என்ன. நிறைய பேர் எப்படின்னா நம்ம கம்பேர் பண்ணிக்குவோம், உனக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறோம் அவன் கம்பெனியில் 50,000, ஐயா எனக்கு 40,000 தானே கொடுக்குறான் அப்படின்னு ஒரு சந்தேகம், கன்ஃபியூஷன் இல்லை இல்லையா, அந்த மாதிரி இல்லையே. இல்லைன்னா எங்கள் சில குடும்பத்தில் அப்படி தான், மருமகள் எவ்வளோ டவுரி கொண்டு வந்தாங்க, எங்கள் மருமகளுக்கு வந்து 50,000 2,00,000 கொண்டு வந்தாங்க, ஐயோ எங்கள் மருமகள் வந்து 1,00,000 தான் கொண்டு வந்தது, அது 20,000 தான் போட்டாங்களே, அந்த பையன் அந்த பொண்ணு தொந்தரவு பண்ணுறது, உங்கள் அப்பா ஒன்றும் பண்ணல அம்மா ஒன்றும் பண்ணலான்ட்டு. இது மாதிரி மற்றவங்க பற்றி கம்பேர் பண்ணிக்காதீங்க. இன்னொன்று, டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க, பெட்ரூமில் வந்ததுலேருந்து கால்குலேட் பண்ணுறீங்களா, துணி எடுத்தது பிறகு கால்குலேட் பண்ணுறீங்களா, இல்லை ஆணூர் பெண்ணூர் ஊரில் வச்ச பிறகு பண்ணுறீங்களா. நீங்கள் டைம் பற்றி யோசனை செஞ்சிருப்போ செக்ஸ் எங்கே சார் இன்பம் கிடைக்கும். நான் சொன்னேன்னே இன்பம்னு வர்றப்போ ரெண்டு பேருக்கும் கிடைக்குமா கிடைக்காதான்ற தான் பார்க்கணும். அதுக்கு என்ன வேணுமோ அதை செய்யுங்க. சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட்டு. திருப்தியாக செக்ஸில் ஈடுபட்டோம் சந்தோஷமாக இருக்கும், அது முக்கியம். ஒருவேளை உங்களுக்கு துரித ஸ்கலனம் இருந்ததுன்னா, சீக்கிரமாக விந்து வெளியே வந்துட்டு இருந்தேன்னா, அதுக்கு என்ன செய்யணுமோ செக்ஸ் தெராப்பி இருக்குது, அல்லது மருந்து நேரம் வந்து சரிப்படுத்தலாம். அதை நான் வந்து துரித ஸ்கலனத்தை போய் தனியாக பேசுகிறப்ப விவரமாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு பொண்ணுக்கு ஆர்கசம் வந்துடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த பெண்ணையே கேளுங்க, எங்க உங்கள் ஆஃபீஸ் கிட்ட ப்ரமோஷன் வேணும், இன்க்ரிமெண்ட் வேணும், லீவ் வேணும், எந்த டைமில் போய் கேட்குறீங்க? நல்ல மூடில் இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே உள்ளே போகிறீங்க. அது எப்படி கண்டுபிடிச்சிங்க? முதல் நாளே கண்டுபிடிச்சிங்களா? அப்சர்வ் பண்ணுறோம். நம்ம பாஸுக்கு வந்து எப்பப்போ மூடு வரும் எப்போ மூடு வராதுன்ட்டு. அதே மாதிரி வைஃபோட முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. எப்பவுமே ஒரு பெண் வந்து இன்பம் அந்த அம்மா கிடச்சிதுன்னா, ஆர்காசம் வந்ததுன்னா, முகம் திருப்தியாக இருக்கும், தெளிவாக இருக்கும். ஒரு டிஸ்சாட்டிஸ்ஃபைடாக ஒரு கடமை மாதிரி உட்காம் படுத்திருந்தானா பேசும் கிடையாது. நான் மெடிக்கலாக சொன்னப்போனா பாடியெல்லாம் ஸ்டிஃப் ஆகிடும், பியூப்பிள்னு சொல்ல முடியல, கண்ணில் கருப்பாக இருக்கிடும், அது பெருசாகும். சத்தம் போட்டு சில பேர் ரொம்ப போடுவாங்க, சில பேர் கம்மியாக பண்ணுவாங்க, அதோட ஸ்டிஃபான பாடி ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காமல் போயிடும். ஆகையினால பெஸ்ட்டு வந்து அப்சர்வ் பண்ணி கண்டுவாங்க. இல்லைன்னா அந்த அம்மா கேளுங்க. முதல் நாள் ரெண்டாவது நாள் கேட்குறப்ப அவங்க என்ன பண்ணால் வரும்னு சொல்கிறோம்னோ, நாங்கள் டாக்டராக ஒரு பேஷண்ட் வர்றப்போ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, ஏம்மா அவன் ஹஸ்பண்ட் முடிச்சிட்டாரு உங்களுக்கு போதும்னு தோணுதா, இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணால் நல்லா இருக்குன்னு தோணுதா? போதும் தோணுச்சுன்னா அந்த அம்மாவுக்கு இன்பம் கிடச்சிருக்கு. இல்லை எனக்கு இன்பம் இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணால் நல்லா இருக்கும்னா அந்த அம்மாவுக்கு இன்பம் கிடைக்கல. ஆகையினால இதெல்லாம் ஒரு அறிகுறி வச்சு தான் கண்டுபிடிக்கணும் தவிர, நான் ஒரு படம் போட்டோ இல்லை ஒரு சினிமா காட்டோ உனக்கு சொல்ல தெரிய முடியாது. ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு விர்ஜின் பையன் ஃபர்ஸ்ட் நைட்டில் எப்படி லாங் லாஸ்டிங்காக செக்ஸ் பண்ணுறது? இப்போ தாங்க ஒரு கேள்விக்கு பதில் சொன்னேன், லாங் லாஸ்டிங் நீண்ட நேரம்லாம் என்னான்ட்டு. முதல்ல வந்து ஃபஸ்ட் நைட்னா அந்த புரிஞ்சுக்கோங்க, ஃபஸ்ட் நைட்டில் தான் ஈடுபடணும் ரூலே கிடையாது. தயவு செஞ்சு கஷ்டப்பட்டு கட்டாயப்படுத்திக்காங்க முதல் நாள் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு. நான் நம்ம சமுதாயத்தில் ஒரு தவறான கருத்து இருக்குது இல்லையா, ஃபஸ்ட் நைட் பண்ணால் தான் வந்து ஆணுன்னு சொல்லிட்டு மதிப்பாங்கன்ட்டு. இதில் வேறு சொந்தக்கார வேறு தூண்டி விடுவான், ஏ மச்சான் நீ வந்து முதல் நாள் ஒன்றும் பண்ணலன்னா அந்த பொண்ணு மதிக்காதடா உன்னை, அது கேட்ட உடனே இவனுக்கு இன்னும் பயம் ஆகிடும் இல்லையா. என்ன கேட்டோம்னா ஃபஸ்ட் நைட்டில் பண்ணவங்க எண்ணிக்கை ரொம்ப கம்மிங்க. எங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, ஒரு நைட்டு தானே வாழ போகிறீங்க, எத்தனை வருஷம் வாழ போகிறேங்க, எத்தனை நைட்டு வரப்போகுது. ஸோ முதல் ஸ்டெப் வந்து அந்த பெண்ணை உங்கள் கூட கம்ஃபர்டபுளாக பழகிறது எப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க, அந்த மாதிரி பழகுங்க.
வாஸ்தாயனர் தன்னுடைய நூல் காமசூத்தார் என்ன சொன்னார்னா, முதல் மூணு நாள் ஆண பெண்ணும் சேரக்கூடாது கல்யாணம் ஆன பிறகு. புரிஞ்சுதா? பெண்ணு கீழே படுக்கணும், ஆணை பெட்டு மேலே. அந்த காலத்தில் ஏற்றினார் ஆணாதிக்க சமுதாயம் அப்படிதான் சொன்னார். ஏன் பெண்ணு பெட்டு மேலே படக்கூடாது, ஆண் கீழே படுக்காதான் எனக்கு பதில் கிடையாது. அந்த புக்கில் இருக்கிறத நான் சொல்கிறேன். அடுத்தது சரசமான, அதாவது சிம்பிளாக இருக்கிற இதில் பேசி ஒருத்தர் மனதை ஒருத்தரை புரிஞ்சிக்கிட்டு அந்த பெண்ணு கம்ஃபர்டபுள் ஆகி பயமெல்லாம் போய் கம்ஃபர்டபுளான பிறகு சேருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ எந்த மாதிரி செயல்பாடு ஈடுபட்டால், எந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தா அந்த பெண்ணை வந்து ரிலாக்ஸ் ஆவாங்க, ஒன்றுச்சு வசப்படவான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதெல்லாம் இல்லாமல் எடுத்த உடனே ஏதோ ஒரு ரன்னிங் ரேஸ் போடுற மாதிரி முடிச்சுனானு எப்படி முடியும்? அதுதான் ஃபஸ்ட்டு முக்கியம். இது சமுதாயத்து தவறான கருத்து இருக்குது. ஆன்மா அது மட்டும் இல்லை, என்கிட்ட பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. என்கிட்ட கிளினிக் வர்றப்போ என் கிளினிக்கில் வந்து அந்த காலத்தில் 9 சேர், இப்போ கோவிட் நேரம் நாலு தான் போட்டிருக்கேன், கிட்ட ஒரு 20 பேர் உட்காந்துருப்பாங்க. வந்தப்போ செக்ரட்டரியை கூப்பிட்டு கேட்பேன், ஏன்ப்பா இன்றைக்கி பேஷண்ட் நிறைய இருக்காங்களே? இல்லை சார், ஒரு பேஷண்ட்டு தான். என்னப்பா இத்தனை பேர் உட்காந்துருக்காங்களே? சார், பாதி பேர் பையன் வீட்டுக்காரங்க, பாதி பேர் பொண்ணு வீட்டுக்காரங்க. சார் என்ன செய்கிறது? அவன் அனுப்பு முதல்ல, அவன் வருவான். என்னப்பா கஷ்டம் உனக்கு? சார் கல்யாணம் எப்பாச்சு? 2 நாள் தான் சார் ஆச்சு. ஏன் அதுக்குள்ளே வந்துட்டேன்? என்ன சார் ஃபஸ்ட் நைட் பண்ண முடியலன்னு ஒரே ரகட பண்ணி கெல்டா பண்ணிட்டாங்க சார். இப்போ எனக்கு இந்த விவாகரத்த வரைக்கும் போயிட்டாங்க சார். நீங்கள் எப்படியாவது சமாதானப்படுத்தினான் சார், என்னுடைய மேரேஜ் லைஃப்பே நிற்கும். சரி, இவர் அனுப்பிட்டு அப்புறம் அந்த அம்மா கூப்பிடுறேன். என்னம்மா அந்த அம்மா ஓன்னு அழுது, என்ன அவரால் ஒன்றும் பண்ண முடியல சார். சரி, அவரால் ஒன்றும் பண்ண முடியல, நீங்கள் ஏதாவது பேசுனீங்களா? நான் ஒன்றும் பேசல சார், ஆன் தான் சார் முதல்ல பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் வந்து என்னை அங்கே அப்பாவோ அண்ணனோ பேசணும் ஆசைப்பட்றாங்க சார். சார் வர சொல்லுங்க. வந்த உடனே அந்த அண்ணனோ அப்பாவோ ஆடுவார், சார் நீங்கள் அநியாயம் பார்த்தீங்களா? என்ன அநியாயம்? 6 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி பொண்ணு கல்யாணம் பண்ண சார், என் பொண்ணு கழுத்தாட்டாங்க சார். யோ, உன் கஷ்டம் 6 லட்சமா, உன் பொண்ணு சந்தோஷப்படலன்னு கஷ்டமா? நீங்களே யோசிச்சு செஞ்சு பாருங்கள். நீ ஒரு கடைக்கு போகிறீங்க, ஏதோ ஒரு கடை, ஒரு இந்த எலக்ட்ரானிக்ஸ் விற்கிறதில் ஒரு 50,000 லட்சமோ போட்டு ஒரு பெரிய நல்ல டிவி வாங்குறீங்க. வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக அட்டகாசமாக ப்ளக் பண்ணுறீங்க, ஆன் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணல, எப்படி இருக்கும்? கடைக்காரன் ஏமாற்றிட்டாங்க தானே இருக்கும். அதே மாதிரி ஒரு 6 லட்சம் கடை வாங்கி ஒரு மாப்பிள்ளையை விறக்க வாங்கிட்டார். மாப்பிள்ளை வேலை செய்யலைன்னா கஷ்டமாக தானே இருக்கும். நம்ம சமுதாயம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. 2 நாள் தான் காஜ கல்யாணம், கொஞ்சம் டைம் விடணுங்க. ஒருத்தரை புரிஞ்சிக்கிட்டு சரி சேர்றதுக்கு அந்த காலத்தில் 5 நாள் கல்யாணம்னாங்க. ஏன் ஒருத்தரை புரிஞ்சிக்கிறதுக்காக டைம் கொடுத்துருக்காங்க? சில கம்யூனிட்டியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன பிறகு பந்து விளையாட்டு, ஊஞ்சல் விளையாட்டு இதெல்லாம் இருக்கும். எதுக்கு பேர் சொல்லணும்னு சொல்கிறது? எதுக்கு? அந்த கூச்சம் போகும், 2 பேரும் ஃப்ரீயாகிடுவாங்க. இன்றைக்கி எப்படி ஆகிறது? ஏன்னா இன்றைக்கி எல்லாம் காஸ்ட் எஃபெக்டிவ் நடக்கணும், ஆஃப்டர்நூன் டு ஆஃப்டர்நூன் நினைக்கிறேன் நான். அதனால் கல்யாணத்துக்கு முந்தைய ரிசப்ஷன் வச்சுடுறோம். கல்யாணம் நடக்கலை, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகலை, ஆனால் ரிசப்ஷன் வச்சுடுறோம். அடுத்த நாள் வெட்டிங் காலையிலேயே கல்யாணம். அப்போ அன்றைக்கி நைட்டாக ஃபஸ்ட் நைட் தான் நின்றுட்டான் அவன். இங்கே திருப்பி என்ன ஃபஸ்ட் நைட் அவனுக்கு எப்படி நடக்கும் சொல்லுங்கள்? நீங்கள் வெட்டிங் காலில் எழுந்துக்கணும், சாப்பிடக்கூடாது, அதுக்குள்ளே ஒருத்தன் வந்து செகண்ட் எடுப்பான், ஒருத்தன் இது கொடுப்பான், ஃபோட்டோகிராஃபர் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு சொல்லுவான். அதுக்கு பிறகு லஞ்ச் சாப்பிட்ணும், சாப்பிட்ட பிறகு சும்மா விடமாட்டாங்க, ஒவ்வொருத்தன் வந்து எதாவது பேசிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நைட்டு படு தூங்கலான்னு இருக்கப்போ ஒன்று ரிசப்ஷன் ஃபஸ்ட் நைட்னு வச்சா எப்படி இருக்கும்? தூங்கலாமாடான்னு இருக்கும், 2 பேருக்குமே தான். அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. 2வது சில இடத்துல வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நமக்கு ராசியானது நம்ம வீட்டில் நம்ம பழைய கட்டிலேயே இருக்கும், அந்த பருத்து பண்ணால் நல்லா இருது, குழந்தை பறப்பாங்கன்ட்டு. அந்த கோட்டில் உட்காந்து சத்தம் போடும், அந்த ரூமில் ஏசி இருக்காது, காற்று வராது, எப்படி அந்த ஆள் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும்? அதனால் தயவு செஞ்சு ஃபஸ்ட் நைட்டில் ஈடுபடணுன்னு நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தியாங்க சார். ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்க வேண்டியது நடக்கும். தயவு செஞ்சு நீங்கள் இது தவறான கருத்து, சமுதாயத்தில் இருக்கிற மிஸ் அண்ட் மிஸ்கன்செப்ஷன் மறந்துடுங்க. பொண்ணுங்க மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறது நல்லதா?
வைப்ரேட்டரை பயன்படுத்தி இன்பம் அவங்களுக்கு கிடைக்குதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தவறு கிடையாது. அல்டிமேட்டாக ஃப்ரிக்ஷன் தாங்க வேணும், உரசல். அது ஆண் ஊருக்கு மேலே இருந்தேன்னா வைப்ரேட்டர் தான். ஆனால் ஒன்று, எப்போ அதுக்கு வந்து பழக்கப்பட்டுட்டாங்களோ அப்போ மனிதன் சேர்ந்தா, ஆண் சேர்ந்தால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இன்பம் கிடைக்காது. ஏன்னா மெக்கானிக்கல் வைப்ரேஷன் மாதிரி ஆண் வந்து பண்ண முடியாது, ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ். அதனால் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு அடிஷ்னல் இதுக்கு. இப்போ சொல்கிறேன், சாம்பார் மட்டும் பத்தாதுன்னா அப்பளம் வச்சுக்கிறோம், நீங்கள் இன்னொரு எக்ஸ்ட்ரா வெஜிடபிள் வச்சுக்கிறீங்க, அந்த மாதிரி அது அந்த மாதிரி வச்சுக்கிட்டால் பரவாயில்ல. தவிர இது வச்சு தான் வரணும்னா சம்திங் இஸ் ராங் வித் த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப். ஃபோர் பேல ஈடுபடலையா, ஒருத்தர் ஒருத்தரை பிடிக்கலையா, ஹஸ்பண்டுக்கு சீக்கிரஸ் கல்லமா, இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாக போயிடும். பட் பை மை செல்ஃப் மெடிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனால தப்பு என்ன கிடையாது.